இப்போ இந்த டேபிளோட ஸ்பெஷல் என்னென்னா டீப் சி கான்செப்ட். ஸோ டீப் சி கான்செப்ட் நம்ம நிறையா ஹைலேண்ட் பார்த்துருக்கோம். இது ஏன் இவ்வளோ டிமாண்டாக இருக்குன்னா இந்த ரெசின் ரொம்ப காஸ்ட்லி. இந்த எபோக்சி ரெசின்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லினா இது 100 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரையும் சேல் பண்ணுறவங்க இருக்காங்க. குவாலிட்டி அந்த குவாலிட்டியோடு தான். ஸோ இதில் வந்து இந்த நம்ம தப்பான குவாலிட்டி சூஸ் பண்ணுறப்ப சீக்கிரமாக ஃபேட் ஆக ஆரம்பிக்கும், பெண்டாக ஆரம்பிக்கும், பிரேக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சன்லைட்டில் வைக்க முடியாது, ஸ்க்ராச்சஸ் வரும். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து லோ குவாலிட்டி ரெசினில் வரும். இந்த ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா அப்ராடோட டெம்பரேச்சர் வேறு, இந்தியனோட டெம்பரேச்சர் வேறு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 5 mm 10 mm லேயர் லேயராக தான் நம்ம ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். மெயினான இம்பார்ட்டன்ட் வந்து எபாக்சியில் வந்து ஃபினிஷிங் தான். நிறைய பேர் பண்ணுவாங்க, பட் ஆனால் ஃபினிஷிங் அந்தளவு இருக்காது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபினிஷிங்காக நம்ம தரோன்றதுல தான் இந்த ப்ராடக்டோட மெயின் இம்பார்ட்டன்ட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நேம் வந்து ஷனல். ஸோ நம்மளோட பிராண்ட் நேம் வந்து சுசைன் எபாக்சி டெக்கர்ஸ். ஸோ நம்மளோட ஃபேக்ட்ரி எங்கே லொக்கேட் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா போரூர் கார்டன். ஸோ நியர் அந்த டோல்கேட் பக்கத்தில் நம்மளோட ஃபேக்ட்ரி இருக்குது. நம்மளோட என்னோடய ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எபாக்சி ப்ராடக்ட்ஸ் தான் மேனுஃபேக்சர். எபாக்சி ப்ராடக்ட்ஸ்னால் டைனிங் டேபிள், டோர்ஸ், வாஷ் பேஷன்ஸ், எபாக்சி ஃபால் சீலிங்ஸ் அண்ட் வால் பேனல்ஸ், அந்த மாதிரி நிறையா. ஸோ எபாக்சி சம்மந்தமாக என்னென்னவோ இன்டீரியரில் எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஸோ பேசிக்காக இப்போ நல்லா மூவ் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள்ஸ் அண்ட் டீபாஸ் அண்ட் டோர்ஸ் தான் இப்போ நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு 7 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 7 இயர்ஸாக ட்ரை மீன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இது கிளிக் ஆகி நல்லா மூவ்மெண்ட் ஆகுது வந்து லாஸ்ட்டு 5 இயர்ஸாக தான். ஸோ அதுக்கு முன்னாடி 2 வருஷம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசின் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எந்த குவாலிட்டியான ரெசின் எங்கே கிடைக்குது, ஸோ எந்த பிராண்ட்லேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிளானிங்கில் ஒரு 2 வருஷம் போச்சு. அதெல்லாம் நிறையா மணி வேஸ்டேஜ் ஆகிடுச்சு, நிறையா ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறமேட்டு கடைசியாக ஒரு 5 இயர்ஸாக எல்லாமே ஸ்டெபிள் ஆகிட்டு இப்போ ஓரளவு நல்லா மூவிங் ஆகிட்டுருக்கு. அதெல்லாமல் பீப்புளுக்கும் இப்போ தான் நிறையா நாலேஜ் வர ஆரம்பிக்குது, நிறையா ஆர்டர் வர ஆரம்பிக்குது, இப்போ நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னோடய குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் ப்ளஸ் இன்டீரியர் டிசைனர். ஸோ இது இன்டீரியர் டிசைனர் இருக்கனால இதில் எனக்கு கொஞ்சம் இன்வால்வ் ஆகி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போ. அது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் வந்து இதுதான் நம்மளோட ஃபேக்ட்ரி. இது லொக்கேட்டட் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி போரூர் கார்டன் பக்கத்தில் இருக்குது நம்மளோட ஃபேக்ட்ரி. ஸோ இந்த இதுதான் எபாக்சி டேபிள். நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம், இதான் எபாக்சி டேபிள். ஸோ இந்த எபாக்சி டேபிளோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து நம்ம கிளாஸ் லுக்கில் கொண்டு வரலாம், ஸ்டோன் ஸ்ட்ரென்த்தில் கொண்டு வரலாம். ஸோ அதுதான் இதோட மெயின் ஃபியூச்சர், அட்வான்டேஜும் கூட. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம டிரான்ஸ்பரன்சி என்ன என்ன கலர் வேணாலும் டிரான்ஸ்பரன்சியே பண்ணலாம். ப்ளஸ் மார்பிள் லுக்கு, கிரானைட் லுக்கு, இட்டாலியன் மார்பிள் லுக்கு வித் வுட்டு. இப்போ நீங்கள் எல்லாமே மார்பிள் லுக்கு, கிரானைட் எல்லாமே தனித்தனியாக தான் பார்ப்பீங்க, பட் ஆனால் இதோட வுட்டு இன்வால்வ் ஆகாது. ஸோ இந்த எபாக்சி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸோட இன்வால்வ் ஆகும். ஒரு லுக்கு சொல்கிறேன், கிளாஸ் வித் வுட்டு இன்வால்வ் ஆன மாதிரி ஒரு லுக் இருக்கும், ப்ளஸ் வந்து ஸ்டோன் வித் வுட்டு இன்வால்வ் ஆன மாதிரி ஒரு லுக் இருக்கும். இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில். அந்த ரெண்டும் கம்பைன் ஆன மாதிரி லுக் எங்கேயுமே கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டில் மட்டும்தான் நம்ம நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் தனித்தனியாக எங்கேயுமே வாங்கலாம், ஆனால் ரெண்டும் சேர்ந்த மாதிரினா எபாக்சி மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும். ஸோ இது ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டோன் அளவு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். லுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அளவு லுக்காக இருக்கும். இது ஏன் இவ்வளோ டிமாண்டாக இருக்குன்னா இந்த ரெசின் ரொம்ப காஸ்ட்லி. இந்த எபாக்சி ரெசின்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லினால் இது 100 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரையும் சேல் பண்ணுறவங்க இருக்காங்க. குவாலிட்டி அந்த குவாலிட்டியோடு தான். இப்போ அந்த குவாலிட்டி கரெக்டான குவாலிட்டியில் இந்த டேபிள் பண்ணால் தான் கரெக்டான லைஃப்பில் வரும், நமக்கு லைஃப் கிடைக்கும். ஸோ இதில் வந்து இந்த நம்ம தப்பான குவாலிட்டி சூஸ் பண்ணுறப்ப சீக்கிரமாக ஃபேட் ஆக ஆரம்பிக்கும், பெண்டாக ஆரம்பிக்கும், பிரேக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சன்லைட்டில் வைக்க முடியாது, ஸ்க்ராச்சஸ் வரும். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து லோ குவாலிட்டி ரெசினில் வரும். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் ரெசின் தான் யூஸ் பண்ணுறோம். நம்மளோட ரெசினில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன எந்த ப்ராப்ளமும் வராது, நல்லா உங்களுக்கு நீட்டாக நிறையா லைஃப் வரும். பயங்கரமான ஒரு லுக்கு ஒன்று கொடுக்கும் இந்த எபாக்சி. இப்போ இந்த டேபிளோட ஸ்பெஷல் என்னென்னா டீப் சி கான்செப்ட். ஸோ டீப் சி கான்செப்ட் நம்ம நிறையா ஹைலேண்ட் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஐலாண்டோட லுக்கோட பேசிக்கான ஒரு அந்த சின்ன கான்செப்ட் எடுத்து தான் இந்த டேபிள் ரெடி பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து
ஐலாண்டோட லுக்கு மாதிரி இதெல்லாம் அந்த தீவு மாதிரி இருக்கிற சம்திங் இதெல்லாம் இதெல்லாம் வந்து சீ லுக்கு. ஸோ வாட்டர் அந்த லுக்கெலாம் கொண்டு வருது. ஸோ இதெல்லாம் டீப் சீனா அந்த கீழே இருக்க அந்த வேவ்ஸ் முதல் கொண்டு எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நேச்சுரல் ஃபீல் கிடைக்கும், நம்ம இந்த ஐலாண்டில் இருக்க ஃபீல் கிடைக்கும். ஸோ அது அந்த ஒரு பேசிக் கான்செப்டில் தான் இது பண்ணியிருக்குது. இது வந்து லைட் ப்ளூ டிரான்ஸ்பரண்ட்டு ரெசின் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இதில். ஸோ கீழேயும் டிரான்ஸ்பரண்ட் இருக்கும், மேலேயும் டிரான்ஸ்பரண்ட் இருக்கும். ஸோ உங்களால் உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை த்ரூவாக உங்களால் பார்க்க வியூவாக பார்க்க முடியும். ஸோ டீப் சி கான்செப்ட் இந்த டேபிளோட இது. கிளாசி ஃபினிஷ் ஸோ இப்போ நம்ம எப்படி உட்டை சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து நம்மளுக்கு பேசிக்கான ரெஃபரன்ஸ் இமேஜஸ் தருவாங்க. சப்போஸ் அவங்க தரலன்ற பட்சத்தில் நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் ரெஃபரன்ஸ் இமேஜஸ். ஸோ அவங்களேருந்து அவங்க ஒரு பிடிச்ச ஒரு டிசைன் நம்மளுக்கு சூஸ் பண்ணி நம்மளுக்கு ரீசெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிசைனில் என்ன மேட்ச் ஆகிற மாதிரி வுட்டு இருக்குது, அவைலபிளாக இருக்குது, இப்போ நம்மகிட்ட இருக்க வுட்டை காட்டுவோம், ப்ளஸ் வெளியேருந்து சர்ச் பண்ணி அந்த வுட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அவைலபிளான வுட்டை நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ என்ன அந்த மாதிரி இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் வுட்டு நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதை காட்டுவோம். ஸோ இது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்னா அந்த வுட்டை எடுத்து நம்ம லெவலிங் பண்ண ஆரம்பிப்போம், அப்புறம் போரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ப்ராசஸ், இப்படி தான் போகும். சப்போஸ் நம்மளோட வுட் இல்லைன்னா நம்ம அது எங்கேவாக இருந்தாலும் சரி, அவங்க கேட்குற டிசைன் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதை பண்ணுவோம். அதனாலேயே இது ஒரு காஸ்ட்லியான ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த டேபிளோட ரெஃபரன்ஸ் இமேஜ் கஸ்டமர் நம்மளுக்கு சென்ட் பண்ணது. ஸோ இது வந்து நம்ம டெம்ப்ளேட் பண்ணி காட்டுவோம். ஸோ இந்த மாதிரி வுட்டு சூஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஓகேவான்ட்டு. அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபில்லிங் ப்ராசஸ்லேருந்து ஃபினிஷிங் ப்ராசஸ் வரையும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நம்ம போரிங் பண்ணுவோம். டேபிள் டாப்ஸ் போரிங்கு ப்ளஸ் கிளாக்ஸு, ஸோ ஹார்ட் ஒர்க்ஸு எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி இந்த ரூமில் தான் பண்ணுவோம் நம்ம. ஸோ இங்கே டேபிள் டாப்பை போர் பண்ணுறதா இருந்தால் நம்ம பார்டர் பண்ணிடுவோம், வுட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஃபில்லிங்லாம் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு ப்ராசஸ் போகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் மாதிரி, இதெல்லாம் இந்த கிளாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் மாதிரி, கிஃப்டிங்க்கு. ஸோ இந்த சீ வியூ அவங்க பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி கிளாக்ஸ் பண்ணிவிட்டு வாலில் மாட்டுறப்ப அவங்களுக்கு அந்த நேச்சுரல் ஃபீல் ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த கிளாக்ஸ் மாதிரியே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், வாஷ் பேஷன்ஸு இந்த மாதிரி நிறையா கிஃப்டிங் ஐட்டம்ஸும் பண்ணலாம். நேம் எழுதி போடுறது, ஃப்ளவர்ஸ் ரியல் ஃப்ளவர்ஸை உள்ளே வச்சு ஃபில் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு கீ செயின் மாதிரி போடுறது, அப்புறம் அந்த நெக்லஸ் போடுறது, இந்த மாதிரி இயர்ரிங்ஸு, இந்த மாதிரி நிறையா கிஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணலாம் எபாக்சியில். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா 4x3, இந்த டேபிள் டாப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x3. ஸோ அதான் சொன்ன மாதிரி இது வந்து சி வியூ கான்செப்ட், இந்த கான்செப்ட் பேர். ஸோ நம்ம இந்த இடத்துல தான் வுட்டில் அதை ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ ஃபுல்லாக பார்டர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சிலிக்கான் சீல் பண்ணிடுவோம், வெளியே லீக்கேஜ் ஆகிறதுக்காக இருக்கிறதுக்காக. ப்ளஸ் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு, வுட்டை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது, ஏன்னா அப்ராடோட டெம்பரேச்சர் வேறு, இந்தியனோட டெம்பரேச்சர் வேறு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 5mm 10mm லேயர் லேயராக தான் நம்ம ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வுட்டை இன்ஸ்டெட் பண்ணிட்டோம், இப்போ வந்து ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான ஒரு லேயர் ஃபில் பண்ணுவோம். ஸோ அது வந்து எந்த இடத்துல எங்கேயாவது ஹோல்ஸ் இருந்ததுனா அது போய் சீல் ஆகி இல்லை லீக்கேஜஸ்லாம் அரெஸ்ட் பண்ணிடும். ஸோ அடுத்தது நம்ம ஒரு 5mm லேயராக நம்ம இது வந்து 40mm வரையும் மேக்ஸிமம் ஃபில் பண்ணுவோம். டேபிள் டாப்போட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 40mm திக்னஸ். ஸோ நம்ம 5mm லேயராக ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு 5mm லேயருக்கு நீங்கள் 6 hours டைம் கொடுக்கணும். அந்த 5mm லேயர் 6mm ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த 5mm லேயர் போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த கம்ப்ளீட்டான ஒரு மேலே ஒரு 5mm லேயர் வந்து இந்த கிளாஸ் ஃபினிஷ்க்காக, இந்த கிளாஸி லுக்குக்காக வுட்டை சீல் பண்ணுவோம். ஸோ அது வந்து அது ஒரு 5mm ஆகும். ஸோ உங்களுக்கு டோட்டலாக 40mm வரையும் இந்த திக்னஸ் எடுத்துக்கும். இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்கு உங்களுக்கு 36 hours ஆகும். இந்த 5mm லேயர் போட்டது இல்லாமல் ஃபைனலாக இந்த இது ரிமூவ் பண்ணுறதுக்கு 36 hours ஆகும். 36 hours கழித்து தான் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த அந்த சாண்டிங் ப்ராசஸ்க்கு மூவ் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இதை சாண்டரிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம போர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு நம்மளோட டாப் அங்கே வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்துட்டு சாண்டரிங் ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் சாண்டரிங் மிஷின் வாங்க. ஸோ அந்த சாண்டரிங் மிஷினில் தான் நம்ம கிரிட்ஸை சேஞ்ச் பண்ணுவோம். 80 grits ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது வந்து 6000 grits வரையும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த கிரிட்ஸை சேஞ்ச் பண்ண தான் உங்களுக்கு அந்த ஸ்மூத் கிடைக்கும். அந்த ஸ்மூத் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம பாலிஷ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு இந்த சாண்டரிங் அந்த கிளாசி ஃபினிஷ் ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிளாசி, மேட் அண்ட் செமி கிளாசி, இந்த 3 types ஆஃப் ஃபினிஷிங்கும் இந்த இடத்துல தான் கொண்டு வருவோம். 3 processக்குமே இந்த சாண்டரிங் மிஷின் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். ஃபைனல் லேயர், இந்த ஃபைனல் ஃபைனல் ஃபினிஷிங் மட்டும்தான் மிஷின்ஸ் சேஞ்ச் ஆகும். மிஷின்ஸ்னால் அந்த பாலிஷிங் மிஷினு,
அப்புறம் செமி கிளாசிக்கு ஒரு மிஷின் யூஸ் பண்ணுவோம், மேட் ஃபினிஷ்க்கு ஒரு மிஷின் யூஸ் பண்ணுவோம், வுட்டு வித் எபாக்சி அதாவது வுட்டு ரா ஃபீல் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதுக்கான மிஷின்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். மெயினான இம்பார்ட்டன்ட் வந்து எபாக்சியில் வந்து ஃபினிஷிங் தான். நிறைய பேர் பண்ணுவாங்க பட் ஆனால் ஃபினிஷிங் அந்தளவு இருக்காது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபினிஷிங்காக நம்ம தரோன்றதுல தான் இந்த இந்த ப்ராடக்டோட மெயின் இம்பார்ட்டன்ட். அப்புறம் நம்மளோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மெயினானது எல்லாருமே வந்து இந்த பிளைன் சர்ஃபேஸில் தான் அவங்க ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டெடிக்கேட்டடாக இந்த கிராஸ் ஃபினிஷு அப்புறம் வந்து லைவ் எஜ் ஃபினிஷு இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம ஃபினிஷிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஃபினிஷர்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபினிஷ், இது இதில் வந்து ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக வரும். நம்ம மார்பிள் இட்டாலியன் மார்பிளில் என்ன ஸ்க்ராச்சஸ் வருமோ அதே அளவு ஸ்க்ராச்சஸ் இதுலேயும் வரும். பட் இந்த ஸ்க்ராச்சஸை வந்து நம்ம பர்மனெண்ட்டாக இல்லாமல் நம்ம டெம்பரவரியாக கன்வெர்ட் பண்ணலாம். எப்படின்னா இந்த ஸ்க்ராச் கார்டு அப்ளை பண்ணுற மூலமா, இந்த ஸ்க்ராச் கார்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ராச் கார்டு ஃபுல்லாக நம்ம அந்த மொபைலுக்கு டெம்பர் கிளாஸ் மாதிரி, நம்ம இந்த டேபிள் டெம்பர் கிளாஸ் மாதிரி ஒன்று ஸ்டிக் பண்ணிடுவோம். ஸோ ஒரு 6 மந்த்தோ இல்லை 1 இயரோ டிபெண்ட் ஆன் த யூசேஜ், அவங்க எந்தளவு யூசேஜ் பண்ணுறாங்கிறத பொறுத்து அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1 இயர்ஸ் ஒன்ஸு இல்லை 1.5 இயர் ஒன்ஸு அவங்க நிறையா யூசேஜ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா லேட்டாக சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 40 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரையும் இருக்குது. ஸ்க்ராச் ஸ்க்ராச் கார்டோட குவாலிட்டி டிபெண்ட் ஆன மாதிரி 40 ருபீஸ் போட்டாலே வருது தான், அது நம்மளுக்கு லைஃப் லாங் வரும் அது ஓரளவு. ஸோ இப்போ இந்த டேபிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65,000 வரும், 4x3 40mm திக்னஸ்ஸு. ஸோ இது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆன டிசைன் தான், டிசைன் தகுந்த மாதிரி நம்ம ப்ரைஸை வந்து டிசைட் பண்ணுவோம். இது வந்து 1500 ஆரம்பித்து ஸ்கொயர் ஃபீட் சொல்லுவோம், 1500 ஆரம்பித்து 4500 வரையும் இது ஸ்கொயர் ஃபீட் வந்து ரேஞ்சஸ் இருக்குது. இப்போ அது வந்து டிசைன் தகுந்த மாதிரியும் ப்ளஸ் அந்த ட்ரான்ஸ்பரன்சி தகுந்த மாதிரியும் ப்ரைஸ் வந்து வேரியேஷன் ஆகும். இப்போ நம்மளோட ஒர்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெப்சைட் இருக்குது, நம்மளுக்கு சுசரைன் எபாக்சி டெக்கர்ஸ்னு வெப்சைட் இருக்குது, ப்ளஸ் வந்து இன்ஸ்டாலு சுசரைன் எபாக்சி டெக்கர்ஸ் இன்ஸ்டாலு நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் ப்ளஸ் ப்ரைஸ் லிஸ்ட்டு ரெசின்ஸு எல்லாமே அதில் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதாவது தேவைன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி தரோம்.